ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபிஷஸோட ஸ்டாக் அப்டேட் தான். ஸோ நேற்று தான் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷஸ்லாம் ஸ்டாக் எடுத்திருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய சேல் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு என்னென்ன பெண்டிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே ஷிப்பிங் இருக்கும், டியூஸ்டே வந்துடும். ஸோ நேற்று புக் பண்ணிங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஷிப்பிங் பண்ண போகிறோம். ஸோ அதே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம எப்படி பேக்கிங் பண்ணுறோம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக்கிங்க்கு ரெடியாக உள்ள ஃபிஷஸ். ஸோ நேற்று பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் எடுத்திருந்தோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா மேலே இருக்க எல்லாமே புக்கிங்கில் இருக்குது. ஸோ கீழே இருக்க இந்த ஃபிஷ்ஷு மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ இது வந்து நான் வீடியோ முடிச்சுட்டு நைட்டு என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பார்த்து நான் புக் பண்ணிடுவாங்க. ஸோ நைட்டு கடைசியாக என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாமே பேக்கிங் பண்ணுறதுக்காக இந்த இன்றைக்கி ஆர்டர்ஸ் இதெல்லாமே. ஸோ மொத்தமாக ஒரு 9-10 ஆர்டர் இருக்குது. ஸோ எல்லாமே இன்றைக்கி பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஸோ மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா மண்டே தான் ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னைல்ஸு, இதில் கப்பீஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்னைல்ஸு, பீட்டாஸ், பேர்ஸு 75 ரூபா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஒரே ஒரு பீட்டா வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸ்பான்ச்சு, அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, ஸோ அதுக்கப்புறம் சேஞ்சிங் லைட், இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கஸ்டமர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நிறையா இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் டெயிலிருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு கஸ்டமர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டாஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க, இது ஒரு கஸ்டமர் இருக்குது. ஸோ இதில் ஒன்று ரெண்டு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பீட்டாஸ் எல்லாமே பேக் பண்ணி இப்போ ரெடியாக வச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கஸ்டமர் இருக்குது. ஸோ ஒயிட்டு, நீமோ கேண்டி, ஸோ நீமோ கேண்டி ஸ்டாக் எடுத்திருந்தோம். ஸோ சீக்கிரமாக புக் ஆயிடுச்சு, இப்போதைக்கு எதுவுமே ஸ்டாக் இல்லை. ஸோ ஸ்டாக் வந்து நீ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரீ புக்கிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ புக்கிங் எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன் ஓல்டு வீடியோவிலே. ஸோ நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ப்ரீ புக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பீட்டாஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வீக்லி 2 டைம்ஸ் எடுப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து நீ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப்லேயே வீடியோ வரும். ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த டைம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இப்போவே ப்ரீ புக்கிங் பண்ணி அமௌண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த டைம் ஸ்டாக் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஈவினிங்குள்ளே சேல் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நைட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நைட்டு தான் வரும். ஸோ அதில் பார்த்துட்டு வேணுங்கிறத புக் பண்ணிக்கோங்க. ஸோ 80 ரூபா பீட்டாஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் 75 ரூபா. ஸோ ரெண்டு பேர் எடுத்திங்கன்னா 150 ரூபா, நம்ம 150 ரூபா தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மொயினாவே ஸ்டாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொயினா கல்ச்சர்ஸ். ஸோ இதுவுமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் இதோட பேக்கிங் முடிய போகுது. இன்னும் ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா மண்டே ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாட்டாக தான் எடுத்திருக்காங்க. இந்த டைம் எடுத்து ஒரு பீஸ் மட்டும் தான் ஒரு பீஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ மற்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாட்டாக பீஸஸ் எடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 5 பேர், 2 பேர், 3 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா பீட்டமே இப்போதைக்கு சேல் ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 8 பார்சலு. ஸோ ஒன்று வந்து சேலம், அதுக்கப்புறம் சென்னை, ஸோ அதுக்கப்புறம் வந்து ராசிபுரம், அதுக்கப்புறம் கந்தரவக்கோட்டை, ஸோ அதுக்கப்புறம் திருக்காட்டுப்பள்ளி, ஸோ இது தஞ்சாவூர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஒன்று, தென்காசி ஒன்று, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்ட்டா சேலம். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி பார்சல்ஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டாஸ் வந்து ஸ்டாக்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல் பசங்க எல்லோரும் வந்தாங்க. ஸோ அவங்களும் நிறைய வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் ஒழிஞ்சு அவங்களும் 2-3 ஃபிஷ் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பெண்டிங் இருக்க ஃபிஷஸ் தான் இது எல்லாமே. ஸோ இவ்வளோ ஃபிஷஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒருத்தங்க புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ரெண்டே ரெண்டு ஓகச்சம் தான் இருக்குது. மொத்தம் 30 பீஸ் எடுத்திருந்த ஓகச்சம்ல இப்போதைக்கு 2 ஓகச்சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ யாராவது வேணுன்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக சேல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் புது ஸ்டாக் வந்தால் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலில் இப்போதைக்கு வந்து ஒரு 5 ஃபிஷ்ஷு மட்டும்தான் இருக்குது. 5, 6, 7 இருக்குது. ஸோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதுவுமே புக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷஸ் இருக்குது. பிளக் கார்டு வேணால் 3 பீஸ் அப்படியே இருக்குது. ஸோ நீமோ கேண்டி ஒன்றுச்சு, அது புக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லோ யாரோ ஒருத்தர் கேட்டு வச்சுருந்தீங்க, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல, கேட்டு வச்சுருந்தீங்க. ஸோ யாருன்னு எனக்கு தெரில. ஸோ வேணும் அப்படின்னா அவங்க வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஒரே ஒரு பேர் இருக்குது. ஸோ யாரோ எனக்கு கன்ஃபார்ம் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணாங்க, அடுத்து நான் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னும் எனக்கு மெசேஜே பண்ணலை. ஸோ அதனால் ஒரே ஒரு பேர் இருக்குது ஒயிட்டு. ஸோ வேணுங்கிறீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு 250க்கு இந்த ஒரு பேர் இருக்குது, வேணுன்னா பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் எல்லாமே ஷோ பண்ணியாச்சு. ஸோ மற்ற ஃபிஷஸ் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ கோல்டு இருக்குது, மாஃப் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஷிப்பிங் இல்லை. ஸோ ஷிப்பிங் வரப்போ இதெல்லாம் தெளிவாக காட்டலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் விடோட ட்ரெஸ்ஸு. ஸோ கப்பீஸ் நேற்று ஸ்டாக் வந்துருந்துச்சு, அதை அப்டேட் பண்ணல. ஸோ ஸ்டாக் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் மண்டே ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே பாதி சேல் ஆயிரும். ஸோ மண்டே ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கப்பீஸ் பார்த்திங்கன்னா டம்போ எல்லாம் நல்ல குவாலிட்டியாகவே வந்திருக்கு. சைஸ் ஃபீமேல்ஸ்லாம் நல்ல ப்ரீடிங் சைஸில் வந்திருக்கு.
ஸோ நிறைய இது வந்து ஃப்ரைசஸ் போடுற அளவுக்கு இருக்குது கப்பீஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெயின்போ ஷார்க் இருக்குது. ஸோ இதுவுமே ஸ்டாக் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாண்டா மாலிஸு, இதெல்லாம் மாலிஸு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைட்ரு, சின்ன ஃபைட் ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் விடோ டெட்ராஸு, இதெல்லாம் பலூன் மாலிஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே 50 ரூபா ஃபீமேல் பிட்டாஸு. ஸோ இது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வேணால் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், புக் பண்ணி வச்சுக்கோங்க, மண்டே ஷிப்பிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 பீஸ் எடுத்திங்கன்னா வெறும் 200 ரூபா மட்டும்தான். ஸோ ஒரு பீஸ் 40 ரூபா கணக்கு வரும். ஸோ நல்ல சைஸ்லேயே இருக்கும், என்ன இம்போர்ட்டட் இல்லை அவ்வளோதான், பட் வந்து சைஸ் நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்கும். ஸோ ஓகே, ஸோ அதனால் இவ்வளோ ஃபிஷஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் 2 டேஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஸ்டாக் வந்துடும். ஸோ ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் மண்டே ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீ புக்கிங் பண்ணுறவங்க பார்த்துட்டு ஃப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க.